ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இருக்கிற பார்க்க இருக்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் கிளாஸ் ஸ்டார்டர் அப்படி சில்க் கிளாத்து, கிளாஸ் ஸ்டார்டர் அப்படி சில்க் கிளாத் கிளாஸ் ஆஸ்டிச் சார்ஜ் ஒயில் சில்க் கிளாத் ரெக்வர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கிறது சில்க் கிளாத்து, ப்ளூ கலர் இருக்கிறது கிளாஸ் ஸ்டார்டு. நெகட்டிவ் சார்ஜ் அப்படி வித் சில்க் கிளாத்துங்கும் போது சில்க் கிளாத் நெகட்டிவ், ஒயில் கிளாஸ் ஸ்டார்ட் ரெக்வர்ஸ் பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் டியூ டு ரப்பிங். ரெண்டுமே நான் கண்டக்டிவ் மெட்டீரியல் தான். இதெல்லாம் ஆஃப்டர் ரப்பிங் வந்து அக்வர் சார்ஜஸ் ஈக்குவல் அண்ட் அப்போசிட் சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது எப்படி, என்ன ஃபினாமினல், வாட் இஸ் தி காஸ் ஏன் மாறி வரக்கூடாது, கிளாஸில் நெகட்டிவாகவும் சில்க் கிளாத் பாசிட்டிவாக ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விடைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பாசிட்டிவாகவும் சில்க் கிளாத் நெகட்டிவாகவும் வருது எப்படின்னு பார்க்கலாம். வென் யூஆர் ரன்னிங் யுவர் கோம், பிளாஸ்டிக் கோம் த்ரூ யுவர் ட்ரை ஹேர் அப்படின்னா பிளாஸ்டிக் கோம் அட்ராக்ட்ஸ் பிட்ஸ் ஆஃப் பேப்பர், அதாவது பிட்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். இதுவும் டியூ டு ஃப்ரிக்ஷன் எலக்ட்ரிசிட்டி தான். இங்கே ஹேர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஒயில் பிளாஸ்டிக் கோம் அக்கர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். பீங் நியர் தி பிட்ஸ் ஆஃப் பேப்பரும் போது டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனால் பிட்ஸ் ஆஃப் பேப்பர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகிறதால அது மாதிரி காஸ். இப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கலேன், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸோட தெரிஞ்சு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னா தி ரிசல்டன்ட் சார்ஜ் இஸ் ஜீரோ. ஸோ தி பாடி வில் பி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இதுதான் ஆட்டம் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது எலக்ட்ரிக் லிமிட்டலுங்கும் போது நெட் சார்ஜ் வந்து ஜீரோ அப்படிங்கிறது தான். தட் இஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இப்போ இதே நியூட்ரல் பாடியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சம் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் ரிமூவ்டு. ஈக்குவலாக இருக்கிறதால தான் உங்களுக்கு என்னது எலக்ட்ரிக்கல் நியூட்ரல்னு சொல்கிறோம். இப்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதால எலக்ட்ரிக் நியூட்ரல் இருக்குது, பிகாஸ் நியூ டு ஜீரோ நெட் சார்ஜ் வந்து ஜீரோ இருக்கிறனால. ஸோ இப்போ அந்த நியூட்ரல் பாடியில் சம் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் அவுட் நம்பர் தி எலக்ட்ரான்ஸ், அதாவது தட் இஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லெஸ் தேன் தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா டிவிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ தி பாடி உட் பிகம் ஏ பாசிட்டிவ் சார்ஜ்டு பாடி. சப்போஸ் இந்த நியூட்ரல் பாடியில் இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து என்னது இந்த மாதிரி ஒரு அட்டாம் லெவலில் உள்ள ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ்லேருந்து வேரியேஷன் இருக்கிறதால தான் எலக்ட்ரான் ஒன்லி கேன் பி ரிமூவ் ஈஸிலி வித் கம்பேர் வித் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஏன்னா ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து பவுண்டட் டுவெதர், நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் 10⁻⁴ மீட்டரில் ஸ்ட்ராங்கஸ்ட் எவர் ஃபோர்ஸ். அங்கே உங்களுக்கு பற்றி திதி லிமிட்டில் அதான் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் கூட சொல்லுவோம். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லெஸ் தான் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸுங்கிறதால தான் உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி ஆட்டமாக இருக்கிறது அயானாக மாறுது. அப்படின்னா என்னது உங்களுக்கு சார்ஜ் பாடியாக மாறுது. இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது, இப்போ நியூட்ரல் பாடி வந்து சப்ளைட் வித் எலக்ட்ரான்ஸ் வச்சுங்களேன், அப்போனா அதுக்கு என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போயிருது. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். நவ் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது அவுட் நம்பர் தி ப்ரோட்டான்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்னென்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் பாடியாக மாறிடுது பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சின்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் பாடி எஸ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நியூட்ரலாக என்னது ஆட்டம் ஸ்டேட்டில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ், அதே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பாடியாக இருந்தால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிரேட்டர் தேந்தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இப்போது கன்சிடர் பண்ணி சொல்லணும்னா டிவிஷன் சி ஆர் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் காஸ் ஒன்லி தி சார்ஜிங் ஆர் எலக்ட்ரிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இன் பாடி எஸ் டிஃபிஷியன்சி ஆர் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தென் தி பாடி இஸ் செட் பி சார்ஜ் ஆர் எலக்ட்ரிஃபைட் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ பை ரிமூவிங் எலக்ட்ரான்ஸ் வி கேன் கெட் தி பாசிட்டிவ் சார்ஜ், பை ஆடிங் எலக்ட்ரான் வி கேன் கெட் நெகட்டிவ் சார்ஜ் பாடி.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து எப்போது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த சார்ஜர் பாடி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வென் வி ரப் தி சப்ஸ்டன்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஜஸ்ட் பியூர் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ரப் பண்ணும் பொழுது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும் போது வென் ரப் என்ன ஆகுது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூச்சுவலி வெடிந்தி பாடிஸ் வந்து என்னது ஆக்ட் பண்ணுதுங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர். ஸோ தி எனர்ஜி நீடு டு ஓவர் கம் தீஸ் ஃப்ரிக்ஷனல் எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜி வந்து என்னென்னா எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டு எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகும். நம்ம அதான் ஒரு ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். அப்போது தி எனர்ஜி ரெக்வயர் டு ரிமூவ் தி எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ஒர்க் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே ஒரு கொஸ்டின் அவட கேட்கலாம், அது இந்த வீடியோலையும் பார்ப்போம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆன எலக்ட்ரான் என்ன ஆகுனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எந்த பாடியில் ரப் ஆகுதோ ஒரு பாடியில் வந்து எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும், அனதர் பாடியில் வந்து எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிபிசிட்டாக இருக்கிறது, எலக்ட்ரான்ஸ் எங்கே ரிமூவ் ஆகுதோ அது பாசிட்டிவ் சார்ஜர் பாடியாகும், எங்கே எலக்ட்ரான்ஸ் போய் சேருதோ அது எக்ஸஸாக போகுதோ அங்கே வந்து அது நெகட்டிவ் சார்ஜர் பாடியாக மாறும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் லோயராக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். அப்போ அது என்ன ஆயிரும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜர் பாடியாக மாறிடும். ஒரு ஃபங்க்ஷன் மோர் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது எந்த பாடிக்கு அதிகமாக இருக்கோ அது வந்து நெகட்டிவ் சார்ஜர் பாடியாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து என்னது சார்ஜர் பாடி வந்து டியூ டு ரப்பிங் ஆர் டியூ டு ஃப்ரிக்ஷன் வந்து சார்ஜர் பாடி ஆகுது ஒரு நியூட்ரல் பாடி. இப்போ கிளாஸ் ராடு சில்க் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ரெண்டுமே என்னென்னா கிளாஸ் ராடு பாசிட்டிவ் மொயில் சில்க் அது நெகட்டிவ் வருது. இருந்தாலும் என்னது பிஃபோர் ரப்பிங் தே ஆர் இன்சுலேட்டர்ஸ் நான் கண்டக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இதுலேருந்து பேசிக்காக என்ன தெரியுது அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நியூ டைம் அது ஒர்க் ஃபங்க்ஷன் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஒர்க் ஃபங்க்ஷனுங்கிறது தான் டிசைட் பண்ணுதா ஒரு பாடி பர்டிகுலர் பாடி பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படிங்கிறது டிசைட் பண்ணதான் பார்க்க போகிறோம். சப்போஸ் அது எஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா காரணம் என்னென்னா ஒர்க் ஃபங்க்ஷனுங்கும் போது திஸ் இஸ் எனர்ஜி ரெக்வயர் டு ரிமூவ் தி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தி பர்டிகுலர் மெட்டீரியல். ஒரு மெட்டீரியல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண தேவையான நெசசரி எனர்ஜிங்கிறது அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து டீட்டெயில் நம்ம வந்து டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டரில் பார்க்க போகிறோம். அது இப்போயே இங்கே ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அப்போ ஆல்ரெடி வந்து இருக்குன்னே சொல்ல மேட்டர்ஸ் தான் ரிப்பீட் ஆகும் இங்கே. அதனால் இது எனர்ஜி ரெக்வயர் டு ரிமூவ் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத ஒர்க் ஃபங்க்ஷனு. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து அந்த ரப் பண்ணும் பொழுது உள்ள ஃபிக்சல் எலக்ட்ரிசிட்டி ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி. திஸ் எனர்ஜி யூட்டிலைஸ் பை தி எலக்ட்ரான் டு ஈஸிலி கம் அவுட் ஃப்ரம் தி அந்த ஆட்டம். ஸோ சியர்ஸ் லோ ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது லோ எனர்ஜி நீ சஃபிஷியன்ட் டு ரிமூவ் தி எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கும்போது லோ ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் லோவாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜர் பாடியாக மாறுது. ஓகேவா? அப்போது விச் ஒன் இஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து டைட்லி மோர் டைட்லின்னு வச்சுங்களேன் அந்த அதுலேருந்து ஈஸியாக பை ரப்பிங்னால ரிமூவ் ஆகலை அப்படின்னா அங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமாக தேவைப்படுது, அதிகமான எனர்ஜி தேவைப்படுது. அப்போ அங்கே வந்து என்னென்னா எங்கே ரிமூவ் ஆகணுச்சோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த மெட்டீரியல்லேருந்து ஒர்க் ஃபங்க்ஷன் அதிகமாக உள்ள மெட்டீரியலுக்கு வந்து ஆகணும்னா அந்த எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அது நெகட்டிவ் சார்ஜ் மாதிரியாக இருக்குது. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் நெசசரி ஃபார் காஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், தட் இஸ் காஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாடி சார்ஜர் பாடியாக மாறுறதுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன்ங்கிறது நெசசரி, திஸ் இஸ் தி நெசசரி எனர்ஜி ஃபார் என்னென்னா ரிமூவிங் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடிங் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் லோவாக இருந்தால் அது பாசிட்டிவ் பாடியாகவும் ஒர்க் செய்யறதுனால எடுத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.